ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவணபவா. இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்திருக்கிற விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி நடைபெற்று கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய சிறப்புகள் நான் சொல்ல மறந்த சில சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க. இந்த சிறப்புகளை எனக்கு எடுத்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, என் உடன் பிறவா சகோதரர் திரு சிவகுமார் அவர்கள். விருத்தாச்சலத்தில் தான் இருக்காங்க. எனக்கு அவர் வந்து, எனக்கு அக்கா நீங்கள் இதை சொல்லுங்கள், இதை சொன்னீங்க அப்படின்னாக்கா என்னை நீங்கள் சொன்னால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ணி எனக்கு இதை சொல்ல சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த பதிவு மூலமாக எனது உடன்பிறவா சகோதரர் திரு சிவகுமாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காலயத்தில் விமானம் மூலம் எல்லாம் பூக்கள் புனித நீர் எல்லாமே வந்து தெளிக்கப்பட்டதுங்க. கும்பாபிஷேகம் ரொம்பவே சிறப்பாக 20 வருடங்கள் கழித்து ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து என் சகோதரர், என் உடன் பிறவா சகோதரர் திரு சிவகுமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு மிகப்பெரிய சிறப்பு சொல்லியிருந்தார். ஆலயத்துக்கு நான் இன்னும் போனதில்லை, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். என்னென்னா, ஆலயத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது. அந்த விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தில் நம்ம நின்று பார்க்கும் பொழுது கோவில் கோபுரங்கள் நமக்கு தெரியுமா? அதை பார்க்கும் பொழுது 5 கோபுரங்களும் தாமரை இதழ் போல் அவ்வளவு அழகாக ரம்யமாக காட்சி அளிக்கும். இதை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். நான் எனக்கு அந்த சகோதரர் சொல்லும் பொழுது மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. நமக்கு அந்த கொடுப்பனை கிடைக்குமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆலயம் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறேன். இந்த ஆலயம் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, அது என்ன ஆறுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலுடைய சிறப்பு அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி எல்லாமே 5 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்குதுங்க. அதாவது 5 கோபுரங்கள், 5 நந்தி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், 5 கொடிமரம், இந்த மாதிரி எல்லாமே வந்து 5 அப்படிங்கிறது இந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய சிறப்புங்க. நீங்கள் இந்த ஆலயம் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் நல்லா பார்த்துட்டு திருப்தியாக நீங்கள் வாங்க. இது பார்த்திங்களா, விமானம் மூலமாக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புனித நீர் தெளிச்சிட்ருக்குறாங்க. இதை பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருக்குது. பதிவை முழுசாக பாருங்கள், பல விஷயங்கள் இருக்குங்க. எவ்வளவு அழகாக இந்த கும்பாபிஷேகத்தை இங்கே மட்டும் இல்லைங்க, நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் அன்றைய தினம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு 48 நாட்களுக்குள்ளே நாம் போயிட்டு வந்துடலாம், சரிங்களா? தொடர்ந்து சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்பவே நன்றிங்க. எனக்கு இந்த பதிவை வந்து கொடுத்த சிவகுமார் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் அந்த ஐடியையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் மிஸ் பண்ண நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நம்ம அதுலேயும் பார்த்துக்கலாம், சரிங்க? சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.